முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார், எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது வந்து சீக்கிரமாக ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகினியா வாழ்க்கையில். தாயின் உடல் நலம் நல்லாவே இருக்கும், சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு சுயத்தொழில் நல்லா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. ஆமாம், அது 21 ஏப்ரல் வரலாம். திருமண பக்கமெல்லாம் காமமாயா, என்னையா இது? சாலமன் பாப்பையாக்கு தெரிஞ்சா என்னையா கதறுவார் இல்லையா இளைஞரில் பார்த்து, என்னையா என்னையா அப்படி பரல. கண்ணடிக்குதுன்னு இங்கே பொண்ணு தூசி விழுந்துருங்க கண்ணில், அதை செக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அமைதியாக போயிடணும். உங்களை பார்த்து அடிக்க நினச்சிக்கிட்ட போனீங்கன்னாக்கா சார் உடல் மொழியில் என்ன வந்து அப்ரோச் பண்ணா சார் அப்படின்ட்டும் சிக்கல். அதனால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டுங்க, அதாவது அந்தளவுக்கு வேலை பலு. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி ஆசன வாயில் ரத்தம் வழிகிற அளவுக்கு வேலை செஞ்சுருக்கீங்க, உஷ்ணம் அப்படி இருக்குது. 23 இந்த நேரம் தான் ஐயா காம்பத்தி பத்திர நேரம், எச்சரிக்கையாக இருக்கும். திருமணம் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hatric success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே, நான் தற்போது சோபகிருது வருடம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2023 வெள்ளிக்கிழமை முதல் 15 மே 2023 திங்கட்கிழமை வரை ஒரு மாத காலத்திற்கு ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை தற்போது கூற உள்ளேன். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே, நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி வணக்கம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, ஆமாம் இந்த மாதம் ஓப்பனிங்கே வந்து தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்குது. ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக வேட்டையன் பரார் அப்படி ஆரம்பிக்குது. மனசு ஃபுல்லாக முயற்சி அப்படி அப்படி இருக்குது. முயற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது வந்து சீக்கிரமாக ஒரு வீடு கட்டி செட்டில் ஆயிடுனியா வாழ்க்கையில், ஒரு அழகான இளம் மங்கையோடு செட்டில் ஆயிடுனியா. ஆமாம் அது நம்ம வாழ்க்கை துணையாக இருக்கலாம், லிவிங் டுகெதராக இருக்கலாம், லிவிங் டு செகண்டாக இருக்கலாம். இப்போல்லாம் லிவிங் டு செகண்ட் வந்துடுச்சு மேரேஜ் அப்படின்றாங்க. செகண்டாக ஒரு செகண்டுக்கு இருக்குதா இவ்வளோ பணம். ஆமாம் இல்லைனா மனம் ஒன்று, மனம் கொத்தி பறவை இல்லை பணம் கொத்தி பறவை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வருது. அப்போது தாயின் உடல் நலம் நல்லாவே இருக்கும், சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு சுயத்தொழில் நல்லா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. ஆமாம் அது 21 ஏப்ரல் வரலாம். 21 ஏப்ரலுக்கு மேலே இனி இந்த நிறுவனத்தில் வேலை செய்யலாமா இல்லைனாக்கா அவங்களா அனுப்பிச்சிட்டு வாங்களா இல்லை நம்மளா ஓடி இல்லாமா வேறு நிறுவனத்துக்குன்னு இப்போவே மூளைக்குள்ளே திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறீர்கள். 21 ஏப்ரல் 2023க்கு அப்புறமா துரியோதனன் சபையிலே துச்சாதனன் புடவை பிடிச்சி வலிச்சான் பார், அப்படி வலிக்கிறாயா வேட்டியை பார்த்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் ரெண்டு பெல்ட்டோடு போகணும். பிடிச்சி வலிக்கும்போது ஒரு பெல்ட்டு கட் ஆச்சுன்னா கூட இன்னொரு பெல்ட்டில் தரிச்சு வந்துடலாம், இல்லைனா ஜெட்டியோடு ஓடி வரணும். விருச்சிக ராசி அன்பர்களே ஜெட்டியோடு ஓடி வரணும், எச்சரிக்கையாக இருங்க, சுதானமாக இருங்க. நான் சொல்கிறேன்னாக்கா அதில் விஷயம் இல்லாமல் சொல்லணும். நான்
காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அறிவது ஒன்றே. அந்த மாதிரி நேரம் வருதே, வேட்டி உருவுற நேரம், ஜீன் பேண்ட்டை உருவுற நேரம். அந்த காலத்தில் துரோகின காலத்தில் வேட்டி உருவணாம்ப்பா. இப்போ ஜீன் பேண்ட்டுன்னு சொல்லணும்ல, அப்டேட் வரணும்ல ஜோசியத்தில். ரைட், ஆவி பூந்திருக்குது. எங்கே பூந்திருக்குது? காமஸ்தானத்தில், காதல் ஸ்தானத்தில், விரசஸ்தானத்தில். ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு, ஓ பெண் நீ அப்படி திருமண பக்கமெல்லாம் காமமாயா? என்னையா இது? சாலமன் பாப்பையாவுக்கு தெரிஞ்சா என்னையா கதறுவார் இல்லையா? இளைஞரில் பார்த்து என்னையா என்னையா அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு ஆவி பூந்துக்குச்சு, அது காம ஆவி. அது பார்க்க சொல்லுது, பார் 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 பார், எங்கே பார்த்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். பார்த்து எங்கேயாவது போய் சிக்கிக்கு போகிறீங்க. இப்போ நிறைய புது செக்ஷன்லாம் உருவாக்கியிருக்கானுங்க பாலியல் வன்கொடுமைக்கு. ஆமாம், வெர்பல் பாலியல் வன்கொடுமையாக பார்வையாலேயே பார்த்தாலே வந்து உள்ளே போட்டுறானோ. இவர் என்ன பாடி லாங்குவேஜில் டெம்ப்டிங்காக பார்த்தாருங்க அப்படின்னாலே போடு அதுக்கு ஒரு போஸ்கோ. ஆமாம், லிட்டில் போஸ்கோ, ஸ்மால் போஸ்கோ, மிடில் போஸ்கோ, பார்வையால் பார்த்தாலே போஸ்கோ. ஆமாம், உடல் மொழியால் வந்து காமத்தை ஏற்படுத்தினா அதுக்கு ஒரு போஸ்கோ. நிறைய போஸ்கோயா இனி இளைஞர்கள் என்னத்தான் ஏ பண்ண போகிறீங்க நீங்கள்? போ, அதனால் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்ல வரேன். எதிர்பாலினத்துக்கிட்ட கண்ணடிக்குதுன்னு இங்கே பொண்ணு தூசி விழுந்துருங்க கண்ணில், அதை செக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அமைதியாக போயிடணும். உங்களை பார்த்து அடிக்க நினச்சிக்கிட்ட போனீங்கன்னாக்கா சார் உடல் மொழியில் என்ன வந்து அப்ரோச் பண்ணா சார் அப்படின்ட்டும் சிக்கல். அதனால் சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றே அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. சிவாய நமக என்றிருப்போர் கபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு இருக்கணும் இந்த மாதம் எதிர்பார்த்துக்கிட்ட. திருமணம் ஆயிருந்தால் பரவாயில்ல, அவங்க வந்து காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கட்டும், எடுக்கட்டும் எடுக்கட்டும். எடுக்காதவங்கள்லாம் எடுக்குண்டில் வாடா வெங்கட்ரமணா, எனக்கு ஒரு மகாலட்சுமி கொடு அப்படின்னு வேண்டிக்கிங்க. எடுக்குண்டில் வாடன்னு பார்த்து இது ஒன்று. திடீர் அதிர்ஷ்டம் உண்டுங்க. எவனோ உழைச்ச உழைப்புக்கு இன்றைக்கி உங்களுக்கு உதவியும், உங்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம். நீங்கள் யோசிப்பீங்க, அடடா இந்த உழைப்பு நம்புறது இல்லையே, இந்த திறமை நம்புறது இல்லையே. ஆக மொத்தத்தில் வர்றது தூக்கி உள்ளே போடு, அப்படி போடு போடு பாக்கெட்டில் போடு, அப்படி வருது. இது ஒரு பக்கமாக. இப்போ முக்கிய நிகழ்வு நோட் பண்ணிக்கிங்க. 13 மார்ச் 2023 2 மே 2023 என்ன உங்கள் வாழ்க்கையில் என்ன பேக்கு புண்ணாக இருக்கும், அதாவது அந்தளவுக்கு வேலை பலு. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி ஆசன வாயில் ரத்தம் வழிகிற அளவுக்கு வேலை செஞ்சுருக்கீங்க. உஷ்ணம் அப்படி இருக்குது. இப்போ புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆட்டுருங்க ஆட்டுருங்க. அடுத்தது 6 ஏப்ரல் 2023 இந்த நேரம் தான் ஐயா காம்பத்தி பத்திர நேரம், எச்சரிக்கையாக இருக்கும். திருமணமாக இருந்தால் பத்தட்டம், திருமணம் ஆனவங்களுக்கு பத்தனா தான் பிரச்சனை, திருமணம் ஆகாதவங்களுக்கு பத்தனா பிரச்சனை, இப்படி இருக்குது பார்த்துங்க. அடுத்ததாக என்ன 21 ஏப்ரல் 2023 அது முன்னாடியே சொல்லிட்ட நேரம் தான். துச்சாதனன் புடவை உருவுற நேரம், திரௌபதி புடவை உருவுற நேரம், அதே தான் ஆண்களுக்கு வேட்டி உருவுற நேரம். கடன் வழக்கு நோய் இதெல்லாம் 21 ஏப்ரல் 2023 மேலே உங்களை தானாக வந்து ஒட்டிக்குது கம்பு மாதிரி. அடுத்ததாக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் யோகத்துக்கு ஏற்ப பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்தும் தற்காத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிகாராசி அன்பர்களுக்கான பலாப்பல். இதுவரையிலும் தெளிவாகவும் துல்லிதமாகவும் கூறினேன். நன்றி, வணக்கம். ஜோ சில்க்ஸ், உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது
வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks. Rush to pick your star sarees, selling with no profit. விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்கள வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டமம் நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sarigramam, Chennai 93. Phone: 0442376072. Contact: 9952959962, 9840957612. Website: www.srimehru.org.